ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒன் ஆஃப் த ஹெட்ரோடாக்ஸ் ரிலிஜன் தான் ஜெயினிசம். ஸோ ஜெயினிசம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னா மகாவீரா. இவர் வந்து 24th தீர்த்தங்கரா, அண்டு மொத்தமே 24th தீர்த்தங்கரா தான். ஸோ ஹி வாஸ் த லாஸ்ட் தீர்த்தங்கரா. இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரை யாருன்னு சொல்லிட்டோம், 23rd தீர்த்தங்கரை யாருன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா வந்து ரிஷபதேவா, ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா. தென் 23rd தீர்த்தங்கரா ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹி வாஸ் த சன் ஆஃப் கிங், ஒரு பிரின்ஸ் தான் வந்து 23rd தீர்த்தங்கரா. அவர் வந்து யார் அப்படின்னா பர்ஷ்வநாத். இவர் யாரோட பைய அப்படின்னா அஸ்வசேனா. இந்த அஸ்வசேனான்றவர் வாரணாசி ரூல் பண்ண ஒரு கிங். அவரோட பையன்தான் அந்த பர்ஷ்வநாத். அவர் வந்து 23rd தீர்த்தங்கரா, 24th வந்து மகாவீரா, ஃபஸ்ட்டு வந்து ரிஷபதேவா. இப்போ ரிஷபதேவா வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா அயோத்தியாவில் பிறந்திருப்பார். இந்த மகாவீரா பற்றி புத்திசம் டெக்ஸ்ட்லேயும் வந்து சொல்கிறாங்க. அவங்க இவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிக்ரந்தா. நிக்ரந்தா அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் பாண்ட்ஸ் அப்படின்னு புத்திஸ்ட் டெக்ஸ்டில் மகாவீரா பற்றி இருக்கா. இதுக்கப்புறம் மூணு தீர்த்தங்கரா பற்றி யஜுர்வேதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு தீர்த்தங்கரா யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிஷபதேவா, அதுக்கப்புறம் அஜித்தநந்தா, தென் தேர்ட் ஒன் வந்து ஹரிஷ் டெனமி. ரிஷபதேவா, அஜிட்டநந்தா, அண்ட் ஹரிஷ் டெமினி. இதுக்கப்புறம் நம்ம மகாவீரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹி வாஸ் பார்ன் அட் குண்டகிராமா. இந்த குண்டகிராமான்றது எங்கே இருக்குன்னா வைஷாலியில் இருக்கு. அண்ட் இவர் எப்போ இறந்து போனார், சாரி எங்கே இறந்து போனார் அப்படின்னா பாவபுரி. பானிபுரி ஞாபகத்துக்கிட்டால் நமக்கு மறக்காமல் இருக்கும். ஹி வாஸ் பார்ன் இன் குண்டகிராமா வைஷாலி அண்ட் பாஸ்ட் அவைட் இன் பாவபுரி. இவர் வந்து மகதம் கிங்கோட பிம்பிசாராவுக்கு மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலயமா ரிலேஷன்ஷிப் இருக்கு வரைக்கும் பிம்பிசாராவுக்கும். இவரோட ஃபஸ்ட்டு செர்மோன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா விப்புலச்சல். இது வந்து ஒரு ஹில்ஸ், எது பக்கத்தில் இருக்குன்னா ராஜ்கிரா பக்கத்தில் இருக்குது. ஹி கேவ் ஹிஸ் ஃபஸ்ட்டு செர்மோன் ஃப்ரம் விருப்புலாச்சல் ஹில் நியர் ராஜ்கிரா. மகாவீரா இருந்த டைமில் இவரோட காண்டெம்பரரி ரூலர்ஸ் யாரெல்லாம் இவரை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து பிம்பிசாரா அண்ட் அஜித் சாஸ்த்ரு. இவங்க ரெண்டு பேருமே எந்த ரீஜனை சேர்ந்த கிங்ஸ் அப்படின்னா மகதா. அதுக்கப்புறம் நம்ம புத்தாலையும் பார்த்துருப்போம், உதயன் சொல்லிட்டு, உதயன் ஹீ பிலாங்ஸ் டு வட்சா. அண்ட் லாஸ்ட்டு வந்து ப்ரட்யோட், இவர் வந்து அவந்தி கிங். ஸோ மகாவீரா வாழ்ந்த காலத்தில் அவரை ஃபாலோ பண்ண நாலு கிங்ஸ் யாரான்னு சொல்லிட்டு, மகதத்தை சேர்ந்த பிம்பிசாரா அஞ்சு அஜத் சாஸ்த்ரு, வட்சா சேர்ந்த உதய், அண்டு அவந்தி கிங் வந்து ப்ரட்யூட். இதுக்கப்புறம் ஜெயினிசம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்ட ரூலர்ஸ் யாரெல்லாம் பார்த்தா, கலிங்கா கிங் வந்து கார்வேலா, இவர் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். இது நமக்கு எங்கேருந்து தெரிஞ்சு வந்துச்சுன்னா, ஆதி கும்பாவில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இவர் வந்து ஜெயினிசம் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ராஷ்டிரகுதா கிங் அமோக வர்ஷா, இவர் ஜெயினிசம் அடாப்ட் பண்ணாருன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ரத்ன மல்லிகா அப்படின்னு இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கா. எப்படி கௌதமின்றவங்க புத்திசம் சங்காவில் ஃபஸ்ட்டு விமனோ, அதே மாதிரி ஜெயின சங்காலையும் ஃபஸ்ட்டு விமன் யாருன்னு பார்த்தா சந்தனா. ஷி வாஸ் த டாட்டர் ஆஃப் சம்பா கிங்
அதுக்கப்புறம் இதோட ரிலீஜியஸ் ஃபிலாசபியை பார்க்கலாம். இப்போ புத்திசம் வந்து பிலீவ் இன் த்ரை ரத்தாஸ், அந்த த்ரை ரத்தாஸ் என்னென்னா புத்தா, தர்மா அண்டு சங்கா. அதே மாதிரி ஜெயினிசம் பிலீவ் பண்ணியிருக்க மூணு ரத்னம் என்னென்னா ரைட், ஃபெய்த், ஆக்ஷன், கேரக்டர். தே பிலீவ் இன் த்ரை ரத்னாஸ், தட் இஸ் ரைட் ஃபெய்த், ரைட் ஆக்ஷன் அண்ட் ரைட் கேரக்டர். ஜெயினிசம் டெக்ஸ்ட் எல்லாம் வேதாஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும், அதே மாதிரி யாகத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கள அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். புத்திசம் வந்து கேஸ்ட் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக இருந்தது, பட் ஜெயினிசம் கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சுன்னு பார்த்தா இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஜெயின் டெக்ஸ்ட் வந்து எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா அரதமாகதி, அரதமாகதி. ஜெயின் மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ் வந்து ஒரு மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அது பேர் என்னென்னா அது மூலிமா தான் உங்களுக்கு சால்வேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செலக்ட்னா, செலக்ட்னானா என்னென்னா சாகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து உணவிறது இருப்பாங்க. ஸோ அது பேர் செலக்ட்னா, அது பண்ணால் உங்களுக்கு முக்தி கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஜெயின் மாங்க்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஜெயின் ஃபிலாசபி வந்து ஹிந்துசம் ஃபிலாசபியோட நிறைய ஐடியல்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஜெயின் ஃபிலாசபி ஷேர்ஸ் மெனி ஐடியாஸ் வித் த சங்கிய ஃபிலாசபி ஆஃப் ஹிந்துசம், சங்கிய ஃபிலாசபி ஆஃப் ஹிந்துசம். இப்போ அதோட ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஜெயின்ஸ் வந்து ரெண்டு ஸ்கூல்ஸ் இருக்கும், ஸ்வேதம்பர் அண்ட் திகம்பர். இந்த ரெண்டு எப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க எந்த ரீஜனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஸ்வேதம்பர் பிலாங்ஸ் டு மகதா அண்ட் திகம்பர் பிலாங்ஸ் டு கர்நாடகா. இப்போ இருக்க இந்த கர்நாடக ரீஜன்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ ஸ்வேதம்பர்ஸ் அப்படின்றவங்க மகதாவில் இருப்பாங்க. அவங்க யாரோட கைடன்ஸுக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னா ஸ்தானபாகு. ஸ்வேதம்பர்ஸ் மகதா ஸ்தானபாகு. இவங்களுக்கு கீழே சப்செக்ஸ் வந்து இருக்கும் அந்த ஸ்வேதம்பர்ஸில். அந்த செக்டர் ரெண்டும் என்னென்னு பார்த்தா ஸ்தானகவாஷி, ஸ்தானகவாஷி அண்ட் மூர்த்தி புஜிகா, மூர்த்தி புஜகா. த சப்செக்ட்ஸ் அண்டர் ஸ்வேதம்பராஸ் இன்க்ளூட் ஸ்தானகவாஷி அண்ட் மூர்த்தி புஜகா. இந்த ஸ்தானகவாசி அப்படின்ற ஜெயினிசம் செக்டை வந்து ஃபவுண்டர் பண்ணது யாருன்னு பார்த்தா ஒரு மெர்ச்சன்ட், அவரோட நேம் லாவாஜி. அவர் எப்போ பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா 1653 காமன் எரால் வந்து பண்ணியிருப்பார். அவங்களோட மெயின் பிரின்சிபல் என்னென்னா அவங்க எந்த ஒரு ஸ்டாச்சுவுமே வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஸ்வேதம்பராஸ்லேருந்து தானே இந்த ரெண்டு செக்டை வந்திருக்கும், ஸ்தானகவாசி அண்டு மூர்ஜி புஜகான்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் ஸ்தானகவாசி இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா மூர்த்தி புஜகா. அவங்க வந்து ஐடல் ஒர்க்ஷிப் பண்ண மாட்டாங்கன்னா இவங்க ஐடல் ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. இந்த மூர்த்தி புஜகாவோட மாங்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த செக்ஸை வந்து 6 ஆர்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 6 ஆர்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர்ஸ் ஆர் கச்சா ரெண்டு ஒன்று தான். அந்த 6 என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம்னா கேடிவி டேப். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். கேஃபா, கரட்டாரா, டிஃபார், ட்ரிஷூட்டிக், ட்ரிஷூட்டிக், வி ஃபார் விமலா. அடுத்து டேப் சொன்னா டேப்பா, இது ஒரு இது. ஸோ அந்த டேப்லேருந்து டேப்பான்னு ஞாபகம். அடுத்து ஏ, ஏ ஃபார் அங்கலா, அண்ட் லாஸ்டாக பி ஃபார் பர்ஷ்வகந்திரா. ஸோ அந்த 6 என்னன்னு பார்த்தா கரெக்டாரா, அங்கலா, ட்ரிஷூட்டிக், டேப்பா, விமலா, பஷ்வகந்திரா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வேதம்பராஸ் முழுசும் திகம்பராஸ் பற்றி பார்க்க போகிறோம். திகம்பராஸ் அப்படின்றவங்க நான் சொன்னேன் கர்நாடகாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பிளேஸ் இருக்கும், அது என்னென்னா ஸ்ரவண பெல்லகோலான்னு சொல்லிட்டு.
இந்த பிளேஸ் பற்றி ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இந்த ஸ்ரவண பெல்லகோலா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் பிளேஸ். நம்ம சொல்கிற அந்த ரியல் பாகுபலி இங்கே தான் இருப்பாங்க. ரியல் பாகுபலி இவரோட கைடன்ஸ் கீழே தான் இவங்க இதெல்லாம் இருக்கும். அந்த பாகுபலிக்கு இன்னொரு நேம் வந்துடுனா பத்ர பாகு. இந்த ஜெயினிசம் பீப்புள்ஸ், இந்த செக்ட் ஆஃப் ஜெயினிசம் பீப்புள்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டாங்க. தே டசன்ட் வியர் எனி கிளாத்ஸ். திகம்பரா ஸ்டிக் ட்ரெடிஷனுமே வந்து ரெண்டு மெயின் ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்னா முழஷங் கஸ்தஷங், இந்த ரெண்டும் அதுக்கு திகம்பரா ட்ரெடிஷனுக்கு கீழே வந்த ஆர்டர்ஸ். இப்போ இந்த முழஷங் அப்படின்றது வந்து இன்னும் ஃபோர் குரூப்ஸாக டிவைட் ஆகும். அது எப்படி அது என்னென்னு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நந்தி, சிம்மா, தேவா அண்டு ஷேனா. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நந்தின்றது சிவனோட வெஹிக்கிள், சிம்மா அப்படின்றது சக்தியோட வெஹிக்கிள், அடுத்து தேவசேனா. பாகுபலி தேவசேனா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலசங்குக்கு நம்ம டிவிஷன் பார்த்த மாதிரியே கஷ்ட சங்குக்கும் நாலு டிவிஷன்ஸ் இருக்கும். அது என்னென்னா நண்டிடாட், மதுரா, பகடா, லெட்டர் பகடா, இந்த நாலு தான் வந்து கஷ்ட சங்காவுக்கு கீழே இருக்கிற ஆர்டர்ஸ். இப்போ ஜெயினிசமோட மெயின் சென்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா உஜ்ஜைன் அண்ட் மதுரா, இதுதான் ஜெயினிசமோட மெயின் சென்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அது வந்து ஜெயின்ஸோட அசைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா கண்காளி, கண்காளி டிலா. கண்காளி டிலா ஆஃப் மதுரா இஸ் அசோசியேட்டட் வித் ஜெயின்ஸ். இதுக்கப்புறம் ஜெயினிஸ்கம்க்கு குஜராத்தில் ராஜஸ்தான்லேயே ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ரீசனாக இருந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சாளுக்கியன் ரூலர்ஸ். ஸோ சாளுக்கியன் ரூலர்ஸ் ஆஃப் குஜராத் கேவ் ஷெல்டர் டு ஜெயினிசம் இன் இயர்லி மிடிவல் பீரியட் விச் லெட்ஸ் டு இட்ஸ் ரைச் இன் குஜராத் அண்ட் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தானில் இந்த த்ரீ தாங்கராஸ்க்கு ஏதாவது இம்பார்ட்டன் ஃபேமஸான டெம்பிள்ஸ் அப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா இருக்கு. தில்வாரா டெம்பிள், தில்வாரா டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தா மவுண்ட் அபுவில் இருக்குது ராஜஸ்தான். இட்ஸ் அ மெயின் அண்ட் ஃபேமஸ் ஃபார் ஜெயினிசம். ஜெயினிசமில் மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்தானஹாஸ், ஸ்தானஹாஸ். மொனாஸ்ட்ரீஸ் ஆர் கால்டு ஸ்தானஹாஸ் இன் ஜெயினிசம். இப்போ ஜெயின் கவுன்சில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ புத்திஸ்ட் கவுன்சில் பார்க்கும்போது நாலு கவுன்சில் பார்த்தோம். அதே மாதிரி ஜெயினுக்கு வந்து ரெண்டு கவுன்சில் இருக்கும். இங்கே ரெண்டு கவுன்சில் எங்கெங்கே நடந்துச்சு, யார் அதை இனிஷியேட் பண்ணால் அங்கே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சில் பார்த்தா பாடலிபுத்ரா, செகண்ட் கவுன்சில் வந்து வல்லாபி. இந்த வல்லாபின்றது குஜராத்தில் இருக்குது. ஸோ புத்திஸ்ட் கவுன்சிலில் பாடலிபுத்ராவுக்கு நம்ம அசோகா பார்த்தோம். இங்கே பாடலிபுத்ராக்கு யாருன்னு பார்த்தா அவங்க தாக்கா சந்திரகுப்தா, சந்திரா. ஸோ அவங்க தான் இந்த ஜெயின் கவுன்சிலோட இனிஷியேட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 12 அங்காஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அங்காஸ் யார் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்வேதம்பராஸ். அந்த ஸ்வேதம்பராஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஜெயின்ஸ் வந்து டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும்னா ஸ்வேதம்பர் திகம்பர்னு சொல்லிட்டு டிவைட் ஆகும். செகண்ட் கவுன்சில் என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ஜெயின் டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி அதை வந்து அங்கமாஸ் அப்படின்னு வந்து அகமாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக ஜெயின் லிட்ரேச்சர். ஜெயின் லிட்ரேச்சர் பார்க்கும்போது ரொம்ப மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் வந்து என்னென்னா கல்பசூத்ரா, கல்பசூத்ரா. திஸ் கன்சிடர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஜெயின் லிட்ரேச்சர். இதை கம்பைல் பண்ணது யாருன்னு பார்த்தா பத்ரபாகு. இன் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். ஸோ கல்பசூத்ரா இஸ் கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஜெயினா லிட்ரேச்சர். இட் வாஸ் கம்போஸ்ட் பை பத்ரபாகு இன் சான்ஸ்கிரிட். இதுக்கப்புறம் முக்கியமான டெக்ஸ்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்தா பகவதி சூஸ்த்ரா, சூத்ரா. இந்த புக்கில் எதை பற்றி இருக்குன்னா மகாவீரோட பயோக்ராஃபியை பற்றி இருக்கும்.
அதுக்கப்புறம் ஜெயின் மாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சூத்ராஸ் என்னன்னு பார்த்தா ஜேட சூத்ரா விச் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஜெயின் மாம்ஸ். ஸோ ஒரிஜினலாக மகாவீரா டீச் பண்ண அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா புர்வாஸ் அப்படின்றப்போ புர்வாஸ். இந்த புர்வாஸில் மொத்தம் 14 ஓல்டு டெக்ஸ்ட் வந்து இருக்கு. அந்த 14 இதை தான் வந்து 12 அங்காஸாக மாற்றி ஃபஸ்ட்டு கவுன்சிலில் வந்து கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்வேதம்பராஸ் திகம்பராஸ்னு பிரிவாங்க. ஏன்னா திகம்பராஸ் வந்து எல்லா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுமே வந்து அழிஞ்சு போச்சு இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அடுத்து செகண்ட் கவுன்சிலில் வல்லாபி நடக்கும். அங்கே வந்து நியூ அடிஷன்ஸ் எல்லாம் அந்த உபங்காஸில் வந்து ஆட் பண்ணி அது வந்து உப்பங்காஸ் அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க. அந்த 12 அங்காஸில் அச்சரங்கா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து எதை பற்றி சொல்லியிருக்குன்னா ஜெயின் மாங்கோட கோட் ஆஃப் கண்டக்ட் பற்றி இருக்கும். அச்சரங்கா. அதுக்கப்புறம் அந்த பகவதி சூத்ரான்னு சொன்னாங்கல்ல, அது வந்து ஜெயின் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் மேனரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க தி ட்ரெல் அங்கஸ் இந்த அச்சரங்க சூத்ரா அந்த பகவதி சூத்ரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஜெயின் டெக்ஸ்ட் மோஸ்ட்லி அப்போல்லாம் அர்த்த மகதி அப்படின்ற லாங்குவேஜ் தான் இருந்துச்சுன்னு சொன்னல. அது ஏன்னா அங்கேருந்து காமன் பீப்புளோட லாங்குவேஜ் அது தான். ஸோ அங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இயர்லியஸ்ட் ஜெயின் டெக்ஸ்டெல்லாம் வந்து அர்த்த மகதின்ற லாங்குவேஜில் தான் எழுதியிருந்தாங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஜெயின் யார் ஃபோன் பண்ணால் அந்த ஜீதங்கராஜ் என்னென்ன அவங்களோட இம்பார்ட்டன்ட் ப்ரீச்சிங்ஸ் அண்ட் கவுன்சில்ஸ் ஸ்கூல்ஸ் லிட்ரேச்சர் எல்லாமே பார்த்தாச்சு. இதோட ஜெயினிசம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மௌரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாடா, பை, டேக் கேர், தேங்க்யூ.